லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் வந்து நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், இந்த ஸ்பீக்கர் சூப்பர்ஸ் அப்புறம் ஆம்பிளிஃபையரை பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் ஹொசூர்லேருந்து. வேற லெவல் ஹிட் கொடுத்தீங்க அந்த வீடியோவுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அந்த விதமாக இப்போ சேலத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம், சிட்டி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பீக்கர்ஸ், அதே லைனில் ஸ்பீக்கர் சூப்பர்ஸ் ப்ளஸ் ஆம்பிளிஃபையர்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெலிவரி அதாவது கொரியர் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஸ்பீக்கர் சூப்பர் அது மட்டும் இல்லாமல் ஆம்பிளிஃபையர்ஸ் வேறு என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ லாஸ்ட் வீடியோ கொடுத்த ரெஸ்பான்ஸ் இந்த வீடியோக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வாங்க பிரதர் நம்ம கூட இருக்காரு, ஸோ அவருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி ஸ்பீக்கர்ஸ் என்ன மாதிரி ஊஃபர்ஸ் என்ன மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஊருக்கெல்லாம் அவங்க டெலிவரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க பிரதர் நம்ம கூட இருக்காரு, அவர் கூட பேசி அவர் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர் வணக்கம். பிரதர் சிட்டி எலக்ட்ரானிக்ஸ் வந்திருக்கோம், சொல்லுங்கள் பிரதர் நம்ம ஷாப் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, நம்ம என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறோம் சொல்லுங்கள் பிரதர். ஷாப் பார்த்தீங்கன்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்குன்னா, ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் மெயின்லேயே இருக்குது, போஸ் மைதானுக்கு ஆப்போசிட் தான் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம ஷாப்பை வந்து நம்ம லொக்கேஷன் சொல்லிடுவோம், ஏசியாக வந்து வந்துடலாம். ஓகே பிரதர், என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் நம்ம கடையிலேருந்து நம்ம கொடுக்குறோம் பிரதர்? ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆம்ப் இருக்குது, ஸோ மைக் செட்டு பண்ணணும் ஆம்ப் இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் தேட்டருக்கு உண்டான எல்லா ஆம்பும் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்தோம், ரெடிமேட் வந்து எதுவுமே பண்ணுறதில்ல. ஓகே, கம்பெனி ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட பவர் ஆம்பிளிஃபையர் நிறைய ஐட்டம் வந்து இருக்குது. ஓகே பிரதர், இப்போ பேசிக்காக நம்ம ஆம்ப்லாம் எவ்வளோ ப்ரைஸ்லேருந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் பிரதர்? பேசிக்காக ஒரு ஆம்ப் வாங்கணும்னா எவ்வளோ ப்ரைஸில் நம்மகிட்ட வந்து வாங்கலாம்? நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 5.1 இருக்குது, 5.1 ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3500 ஸ்டார்டிங் இருக்குது. 5.1. ஓகே, இப்போ ஸ்பீக்கர் சூப்பர்ஸ் அதெல்லாம் என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா 3500 ஆம்ப்னா 3500 ரேஞ்சு ஸ்பீக்கர்ஸ் வந்துடும் எல்லா ஸ்பீக்கரும் சரி. ஓகே பிரதர், இப்போ 5.1 செட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 7000 வந்து நம்மகிட்ட இருக்கு. ஓகே பிரதர், இப்போ மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து உங்கள் கடையில் டைரெக்டாக வாங்க முடியாது இல்லைங்களா, ஸோ இந்த கொரியர் சர்வீஸ் அது அவைலபிளாக இருக்கா நம்ம கடையில்? கொரியரில் சர்வீஸ் பண்ணீங்கன்னா கொரியர் சர்வீஸ் பண்ணுறப்ப கொரியர் சார்ஜ் அதிகமாக வந்துடும், கொரியர் போகிறப்ப வந்து வீட் அட்ரஸ்க்கே வந்துடும், டிரான்ஸ்போர்ட்டில் போகிறப்ப நீங்களாக வந்து போய் எடுத்துக்கிற மாதிரி வந்துடும். ஸோ எல்லா தமிழ்நாட்டுக்கு எல்லா ஊரும் நம்ம வந்து டெலிவரி பண்ணிக்கலாம். ஓகே பிரதர், இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஆம்ப்ஸ் அப்புறம் ஸ்பீக்கர்ஸை பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர். இப்போ நான் ஸ்டார்டிங் சொன்னது வந்து 5.1 சொல்லியிருந்தேன், 3500. ஸோ அது வந்து இந்த பட்ஜெட் இந்த மாடல் தான் 3500. ஸோ கீழே இருக்கும் சேம் அது ஒரே மாடலாக தான் இருக்கும், இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 வந்து வரும். ஸோ உள்ளார வந்து ஸ்பேர்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வரும், நான் வந்து ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ அது கீழே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு 4500, 5500 நம்ம ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது. ஸோ இது இல்லாமல் இன்னும் ஹெவியாக கூட பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3500 வந்து வருந்தோம், இதில் வந்து ஒரு பெரிய ஐஸும் ஒன்று தான் இருக்கும், மற்ற எல்லாமே வந்து 5 ஐஸ் சின்னதாக போட்டுருக்கோம், ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இதே இதுதான், இதுவும் சைஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், 2 இன்ச் சைஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபார் வரும், ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஐசியே போட்டிருக்கோம், 3 மந்த் பெருசாக இருக்கும், வாட்ஸ் கொஞ்சம் அதிகம். நம்ம சென்டருக்கு வந்து தனி ஐசி போட்டிருக்கோம், சப் ஊஃபருக்கு வந்து தனியாக வந்துடும் வேறு. ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட், இது 3.5, இது வந்து 4 ட்ரான்ஸ்ஃபார் வித்தியாசம் இருக்கும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் வந்து 1.5 வந்து 2 இன்ச்சில் வந்துடும், ஐசி வந்து எக்ஸ்ட்ரா 3 ஐசியாக இருக்கும், எல்லா லைனிங்களும் நீங்கள் வந்து 8 இன்ச் கொடுக்கலாம், இதில் வந்து ஒரு 6 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, மற்றபடி எல்லா பவர்ஸ்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்மர் சைஸ் மட்டும் ரெண்டுமே 5.1 தான். 5.1 தான். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த செட்டுக்கும் இதுக்கு சைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், உள்ளார வந்து ஒரு சில ஸ்பேர்ஸ் வந்து மாறும், ஃபேன் வந்து அது சிங்கிள் ஃபேன் இருக்கும், இது வந்து 2 ஃபேன் கொடுத்துருப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபார் வந்து வேறு கம்பெனி தனியாக நாங்கள் போட்டு கொடுத்துருவோம், இது கொஞ்சம் நல்லா இருக்கும், இதோட மற்ற செட்டோட வந்து இது கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கும். மற்றபடி அதே 3 ஐசிங்கிறது தனியாக வந்துடும், சப்புக்கு வந்து தனி ஒரு ஐசி கொடுத்துருவோம், சப் ஊஃபருக்கு தனியாக வந்துடும், சென்டருக்கு தனியாக, சரௌண்டு லெஃப்ட் ரைட்டு இவ்வளோதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4800 அந்த ரேஞ்ச் வந்துடும், ஒரு 800 வந்து அதிகமாக வரும் அதோ அதுக்கு எதுக்கும். உங்ககிட்ட வாங்குற ப்ராடக்ட்லாம் வாரண்ட்டியெல்லாம் கொடுப்பீங்க? இது வந்து எதுக்குமே வந்து வாரண்டி கரண்டி கிடையாது, நம்மளாக பார்த்து சர்வீஸ் வாரண்டி வந்து கொடுக்குறது தான். ஓகே, இந்த ட்ரான்ஸ்ஃபர்த்துக்கு வந்து நம்ம வாரண்டி கொடுக்கலாம், ஒரு 6 மந்த் வாரண்டி தரலாம், இந்த ஐசிக்குலாம் வந்து வாரண்டி கரண்ட்லாம் வந்து வராது. இப்போ இந்த ஐசி வந்து போயிடுச்சுன்னா வந்து நீங்கள் 150 ருபீஸ் வரும் தனியாக, ஐசி நம்ம தனியாக காசு கொடுத்தா சேஞ்ச் பண்ணிக்கலாம், வாரண்டி கரண்டி வந்து எதுக்குமே வராது, நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் கம்ப்ளைண்ட் வராது. இது கம்பெனிக்காரந்து வாரண்டிலாம் கொடுக்கறது கிடையாது, நம்மளா பார்த்து வாரண்டி கொடுக்கறது தான். இப்போ நம்ம கஸ்டமர் வந்து கம்மி ப்ரைஸில் கொடுத்தோம்னா வந்து வாரண்டி கொடுக்க முடியாது, இப்போ நம்ம 1000 ரூபாய் 1000 ரூபாய் சேர்த்து வச்சோம்னா 6 மாதம் வாரண்டி இருக்குங்க, 1 வருஷம் வாரண்டி சொல்லி கொடுக்கலாம், நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா கம்ப்ளைண்ட் வந்து வராது. உங்களுக்கு இதுக்கு அடுத்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாஸ் வீக்கில் வந்து வரும், இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 230 ரூபா வந்து வரும், இது வந்து ஐசி, இதே வந்து பார்த்தீங்கன்னா 530 ரூபா வந்து வரும் ஃபெட்டு போர்டு, இதை விட இது கொஞ்சம் வாட்ஸ் நல்லா குவாலிட்டி நல்லாயிருக்கும் லைஃப் நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து பெட்லேயே கொஞ்சம் ஹெவி, இதுதான் இருக்கலையே அட்வான்ஸ் மாடல் இருக்கலையே ஹெவி இதுதான், இது பண்ணி உங்களுக்கு வந்து 850 ரூபா வரும் ஒரு சேனல், அதாவது 2 சேனல் இருக்கும், சப்புக்கு வேணால் வந்து உங்களுக்கு மோனோ வந்து கொடுத்து போட்டுக்கலாம். இது வந்து சைஸ் வந்து 6 இன்ச் வந்து வரும், இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 300 வரும், 20 வாட்ஸ் வந்து ஸ்பீக்கர் வந்து போட்டிருக்கோம்.
ஸோ அதே சைஸில் தான் வந்து இது வந்து எட்டு இன்ச்சு சரௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து உங்களுக்கு 450 ரூபா வந்து வரும். இது 6 இன்ச்சிலே வந்து உங்களுக்கு டூட்டர் இருக்குது. இது 6 இன்ச்சு டூட்டரோட சேர்த்து வந்து 380 ரூபா வந்து அந்த ரேஞ்ச் வந்து வரும். ஸோ அதே வந்து சைஸ் வந்து 8 இன்ச்சுன்னா 8 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். இது வந்து டூட்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா அந்த ரேஞ்ச் வந்து வரும். சிங்கிள் பீஸ் ஒரு பீஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து நமக்கு குவாலிட்டி தகுந்த மாதிரி மாற்றிக்கும். இதோட ஹெவி வேணா இந்த ஸ்பீக்கர் போட்டு அந்த பாக்ஸில். ஓகே, இது வந்து 750 வரும். ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேப்பர் வந்து ரப்பர் பேப்பரில் வரும், கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். வித் டியூட்டரோட வித் டியூட்டரோட வந்து ஒரு பாக்ஸ் வந்து 750 ரூபா, செட் எடுத்தீங்கன்னா வந்து 1500 ரூபா வரும். இதோட டிஸ்கவுண்ட் வந்து போக உங்களுக்கு. பாக்ஸ் வந்து வெறும் பாக்ஸ் மட்டும் வேணா கூட பாக்ஸ் மட்டும் வாங்கலாம். 250 ரூபா வந்து பாக்ஸ் மட்டும் வரும். ஒரு பாக்ஸ் வந்து 250 ரூபா வரும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பாக்ஸ் இருக்குது, டாடா ஏசிக்கு பஸ்ஸுக்கு வந்து ரவுண்ட் பாக்ஸ் இருக்குது. டப்பில் வந்து ஜேபிஎல் பண்ணுறோம். ஜேபிஎல் வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஜேபிஎலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வரும். ஜேபிஎலுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். பாக்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து ரேட் வந்து 2300 ரூபா அந்த ரேஞ்சு வந்து வரும். இது எம்டி பாக்ஸ், எம்டி பாக்ஸ் ஸ்பீக்கர் தனியாக வந்துடும். ஜேபிஎல் வந்து உங்களுக்கு 3 மாடல் இருக்குது. 1200 வாட்ஸ் இருக்குது, 1300 வாட்ஸ் இருக்குது, 1400 இருக்குது, 1500 கூட இருக்குது. ஸோ இதுலேயே வந்து அதுலேருந்து 10 இன்ச் சப்வூஃபர் வந்துடும். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1100 ரூபா வரும். இதுலேயே வந்து மேட் பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு 800 ரூபா வரும். 10 இன்ச்சு தான் இருக்கும் சைஸு. 8 இன்ச்சு எடுத்தால் உங்களுக்கு அதே சேம் 8 இன்ச்சுக்கும் 10 இன்ச்சு ஒரே ரேட் தான் வந்துடும். சைஸ் மட்டும் தான் கட்டிங் வர மாதிரி இருக்கும். மேட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு 12 இன்ச்சு கூட இருக்குது. இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1300 ரூபா வந்து வரும். இப்போ இவ்வளோ எல்லாமே வந்து புதுசாகவே வந்து வந்துடும். பழசு வந்து எதுவுமே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்னால் உங்களுக்கு கொஞ்சம் மிக்சிங்கில் இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து உங்களுக்கு புதுசாகவே இருக்கும் ப்ளைவுட் தான். இது வந்து ஜேபிஎல் வந்து உங்களுக்கு வருது. ஜேபிஎல் வந்து 1400 வாட்ஸு. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4100 ரூபா வந்து வரும். ஒரிஜினல் ஜேபிஎல் தான். சவுண்ட் குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும்? பேஸ் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஒரு டெமோ ஒன்று போட்டு காமிக்கிறேன். வீடியோ வந்து அந்தளவுக்கு தெரியாது. நம்ம டெமோ போட்டு காமிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது மாதிரி எத்தனையோ கடை ரிவியூ பண்ணியிருப்பீங்களே, ஸோ அதுக்கு இருக்க டிஃப்ரெண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். ஸோ இது வந்து 1300 வாட்ஸ் எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு 300 ரூபா கம்மியாக வரும். 1500 எடுத்திங்கன்னா இதோட 100 ரூபா அதிகமாக வரும். அவ்வளோ லைட்டாக தான் டிஃப்ரெண்ட். காயல் சைஸ்னு மாறும். பேப்பர் ஃப்ரேம் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். காயல் சைஸ் மட்டும் வந்து 1 நாள் 2 நாள் வித்தியாசம் இருக்கும். 1500 வாட்ஸுக்கும் 1700 வாட்ஸுக்கும் காயல் சைஸ் தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு 10 இன்ச்சு வந்து இதில் காமிக்கிறேன். ஜேபிஎல்ல வராது. 10 இன்ச்சு ஜேபிஎல் வந்து ஒரு 12 இன்ச்சு மட்டும் தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 8 இன்ச்சு வந்து வரும். சாம்கான் கம்பெனி இது. இதோட ரேட் வந்து 950 ரூபா வந்து வரும். ஸோ இதுலேயே வந்து 10 இன்ச்சு இது. சேம் 8 இன்ச்சுக்கு 10 இன்ச்சுக்கு ஒரே சைஸ் மேக்னெட் தான் வந்து வரும். இதோட ரேட் எடுத்திங்கன்னா 1250 ரூபா வந்து வரும். ஸோ இப்போ நீங்கள் செட்டாக ஒரு செட்டாக இப்போ எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இங்கே இதெல்லாமே போட்டு நீங்கள் ரெடி பண்ணி. இது வந்து உங்களுக்கு பாக்ஸ் வந்து நிறைய மாடல் இருக்குது. உங்களுக்கு மைக்கால் வேணால் மைக்கால் எடுத்துக்கலாம், மேட்டில் வேணால் மேட்டில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த பாக்ஸ் போட்டு நாங்கள் ரேட் சொல்லிடுவோம். உங்களுக்கு ஓகேனா ஃபிட்டிங் பண்ணி கொடுப்போம் நாங்களே. ஓகே. இதே இல்லை சின்ன சைஸ் பஸ்ஸுக்கு தான் டாடா சி வைக்கிறது, பஸ்ஸுக்கு அடியில் வைக்கிறது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரவுண்ட் பாக்ஸ்னா ரவுண்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ காருக்கு பஸ்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பாக்ஸ் அதிகமாக வைப்பாங்க. நமக்கு என்ன பாக்ஸுமோ அதை அந்த மாதிரி போட்டு ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு சொன்ன ரேட் தான், ஆல்ரெடி சொன்ன ரேட்டுக்கும் ஸ்பீக்கர்ஸ் எதுவும் சேர்த்து வரும். ஒரு ஃபிட்டிங் சார்ஜ் வந்து ஒரு 50 ரூபா அதிகமாக வரும். அவ்வளோதான். ஏன்னா வயரு ப்ளஸ் கிரில்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 15 டைண்டி கம்பெனி. இது இருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கம்பெனி இது ஒன்று தான். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட் வந்து 2500 ரூபா வந்து வரும். இதுக்கு முன்னாடி வந்து 2100 ரூபா இருந்தது, இப்போ வந்து ரேட் அதிகமாகிடுச்சு. இதுவும் என்ன கூட எடுத்துக்கலாம். இதில் 8 இன்ச்சு கூட இருக்குது. 8 இன்ச்சு எடுத்திங்கன்னா ரெட் கலர் வந்து 1400 ரூபா வந்து வரும். சில்வர் எடுத்திங்கன்னா 1200 ரூபா வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 18 இன்ச்சு சப்வூஃபர். இது கம்பெனி வந்து கியூப் கம்பெனியில் வந்து வரும். தியேட்டருக்கு ப்ளஸ் டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்டோர்லேயும் வந்து போடலாம். பேஸ் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பே வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 30000 ரூபா அந்த ரேஞ்ச் வந்து வரும். எங்கிட்ட 15 இன்ச்சு சப்வூஃபர் இருக்குது, 18 இருக்குது. இதுக்கு அடுத்தலாம் கூட 24 இன்ச்சு கூட இருக்குது. 24 வந்து ஆர்டர் மட்டும் தான் பண்ணி வாங்கிட்டு இருந்துருக்கோம்.